கதை: சிரியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையின் போது லெப்டினன்ட் கமாண்டர் ஜேம்ஸ் ரீஸின் நேவி சீல் படைப்பிரிவு 12 பேர் பதுங்கியிருந்து கொல்லப்பட்டது. ரீஸ் அவர்களின் புத்திசாலித்தனம் உறுதியானது என்பதை விரைவில் கண்டுபிடித்தார். ஆனால் பேரழிவுக்கு வழிவகுத்த கார்ப்பரேட்டுகள் மற்றும் அரசாங்கத்தை உள்ளடக்கிய ஒரு மோசமான சதி உள்ளது. உண்மையை வெளிக்கொணர விரும்பும் ஒரு நிருபர் மற்றும் அவரது நெருங்கிய நண்பரின் உதவியுடன் அவர் பொறுப்பான அனைவரையும் பின்தொடர்கிறார். விமர்சனம்: லெப்டினன்ட் கமாண்டர் ஜேம்ஸ் ரீஸ் கிறிஸ் பிராட் சிரியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையை திட்டமிடுகிறார். அதைத் தொடர்ந்து ஒரு சுரங்கப்பாதை சண்டையுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. படை பதுங்கியிருந்து கொல்லப்படும் போது விஷயங்கள் மோசமாகின்றன. ரீஸ் மற்றும் மற்றொரு சிப்பாய் எர்னஸ்ட் விக்கர்ஸ் அல்லது பூசர் உயிர் பிழைத்து வீடு திரும்புகின்றனர். லெப்டினன்ட் கமாண்டர் எபிசோடை பற்றிய தனது நினைவுகள் முரண்படுவதை உணர்ந்தார். ஆனால் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து அணி அழிக்கப்படுவதற்கு மோசமான அறிவுத்திறன் என்று நம்ப மறுக்கிறார். ஒரு நிருபருக்கு நன்றி. கேட்டி புரானே, கான்ஸ்டன்ஸ் வூ. பேரழிவுக்கு வழிவகுத்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட ஒரு நயவஞ்சகமான சதி உண்மையில் உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அத்தகைய கொடிய போருக்கு பிறகு தனது சொந்த நிலையை கையாளும் போது ரீஸ் பழிவாங்குவதாக சத்தியம் செய்கிறார். மேலும் அவரது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஒரு காலத்தில் தோழர்களான பென் எட்வர்ட் டெய்லர் கெட்ச் மற்றும் லிஸ் ரிலேயின் டைனர் ரஷின் உதவியுடன் குற்றவாளிகளை ஒவ்வொருவராக பின்தொடர்கிறார். இந்த தொடர் அதே பெயரில் ஜான் காரின் நாவலை அடிப்படையாக கொண்டது மற்றும் நிறைய வாக்குறுதிகளுடன் தொடங்குகிறது. சுரங்கப்பாதை போர் குறைபாடற்ற முறையில் படமாக்கப்பட்டுள்ளது மற்றும் நீங்கள் இருக்கையின் விளிம்பில் உட்கார வைக்கும். இருப்பினும் விரைவில் விஷயங்கள் நீராவி இழக்கின்றன. சதித்திட்டத்தை உருவாக்குவது புதிரானது, ஆனால் வெளிப்படும் போது நம்ப முடியாததாகவும் அரைக்குறையாகவும் தெரிகிறது. தெளிவாக கவனம் செயல் மற்றும் பிற தீங்களில் மட்டுமே உள்ளது. அவை நிகழ்ச்சிக்கு அதிக அடுக்குகளை சேர்த்திருக்கலாம் மற்றும் முக்கிய ஹீரோ ஆராயப்படாமல் இருக்கிறார். காகிதம் மெல்லிய சதி மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க சிலரை ரீஸ் எவ்வளவு எளிதாக வீழ்த்துகிறார் என்றால் இந்த தொடர் ஒரு ஸ்மாஷராக இருந்திருக்கும். கிறிஸ் பிராட் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்கு பிறகு சிறிய திரைக்கு திரும்புகிறார். மேலும் ஒரு பணியில் இருக்கும் மனிதராக தோன்றுகிறார். அவர் பாத்திரத்திற்கான பயிற்சியில் கடினமாக உழைத்துள்ளார் என்பது தெளிவாகிறது. மேலும் ஜேம்ஸ் ரீஸ் இருக்க வேண்டிய அதிரடி ஹீரோவாக இருக்கிறார். அதிர்ச்சிகரமான எபிசோட் மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் வேறு சில நிகழ்வுகள் காரணமாக ஒரு பெரிய பாத்திரம் உருவாவதற்கான சாத்தியம் இருந்தது. ஆனால் அவரது மனதில் பழிவாங்கும் எண்ணத்துடன் ரீஸ் ஒரு பரிமாணமாக தெரிகிறது. டெய்லர் கிட்சுடன் பிராட்டின் வேதியியல் குறிப்பிடத்தக்கது. நிருபராக கான்ஸ்டன்ஸ் வூ ஒரு சக்தி வாய்ந்த நடிப்பையும் தருகிறார். நீங்கள் உயர் ஆக்டேன் செயலை ரசிக்கிறீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது.